Hello friends, welcome to Muthalali channel. நாம இன்னைக்கு எந்த business பத்தி பார்க்க போறோம்னா paper cup making business பத்தி தான் பார்க்க போறோம். இந்த paper cup making machine க்கு first என்னென்ன requirements வேணும்னு பாத்தீங்கன்னா இந்த paper cup machine making பண்ற machine price வந்து ரெண்டு டைப்ல இருக்கு, semi automatic and automatic. Automatic எடுத்தீங்கன்னா price வந்து 5 lakh ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் பெட்டர்னு சொல்றேன். அதே மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் வருது. இதை எடுத்தீங்கன்னா ஒர்க் வந்து அதிகமா வரும். எனக்கு வந்து பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது, ஒர்க் நீங்கள் செய்வீங்கன்னா இந்த செமி ஆட்டோமேட்டிக் எடுங்க, 1.5 லட்சம் வருது. இல்லை என்னால் ஒர்க் அதிகமாக பண்ண முடியாது, உங்களுக்கு ஒர்க்கும் அதிக ப்ரொடக்ஷன் ஆகணும்னா நீங்கள் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எடுத்தீங்கன்னா தான் ஒர்க்கும் கம்மியாக இருக்கும், ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக நடக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் அந்த பேப்பர் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்குது, அண்ட் பிரிண்டட் பேப்பரில் இருக்குது. அப்புறமேட்டு டிஃப்ரெண்ட் ஹைட்டு, டிஃப்ரெண்ட் டயாமீட்டர்னா அந்த ரவுண்டு சைஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து சின்ன கப்பு, டீ கப் இருக்கும், அப்புறம் அந்த பெரிய கப் இருக்கும். இதெல்லாமே இந்த ஒரு மிஷின்லேயே நீங்கள் எல்லா விதமான கப்பும் பண்ணலாம். இப்போ இந்த மிஷின் பேப்பர் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷேப்பில் கட் பண்ணியிருப்பாங்க ஒரு கப்புக்கு ஏற்ற மாதிரி, அதை வந்து மிஷின் வந்து ரவுண்டு பண்ணிடும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நடுவில் வந்து ஒரு ஒட்ட வைக்கிறது, ஒரு சின்ன பிளேட் மாதிரி கீழே வச்சிங்கன்னா தான் அந்த கப்பு மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கீழே ஒரு பேப்பர் ஒட்டியிருப்பாங்க, ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அது கீழே ஒட்டியிருப்பாங்க, அது வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பிஸ்னஸுக்கு தேவையான அந்த மூணு பொருளையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதிலே போய் பை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பேப்பர் பிளேட் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு 50 கப்பு 100 கப்பு அது ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஒர்க் வரும், அந்த கவர் பண்ணுறதுக்கு அந்த கவர் வாங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பேப்பர் கப் மேக்கிங் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ எங்கெங்கே சேல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகடை அண்ட் அந்த பேப்பர் சம்மந்தப்பட்ட பொருளை வைக்கிறாங்க பார்த்தீங்களா, பேப்பர் கப்பு கல்யாணம் சம்மந்தப்பட்ட பொருளை விற்கிற இடத்துல அது அங்கெல்லாமே நீங்கள் சேல் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் கடையில் அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அனுப்பலாம், ஏன்னா ரெகுலராக அங்கே போயிட்டே இருக்கும் கப்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி ஜூஸ் கடையை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வியாபாரம் நடக்கும், வருமானம் வந்து டேரெக்டாக கொடுக்கறதுனால வருமானமும் அதிகமாக கிடைக்கும், இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்பீடாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பிளேட் வந்து நிறைய பேர் தயாரிக்கிறாங்க, அந்த பேப்பர் பிளேட் தயாரிக்கிற அளவு பேப்பர் கப்பு பிஸ்னஸுக்கு அந்த அளவு காம்படிட்டர் இல்லையா சொல்லுவோம் நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சொன்னதே தான், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணிங்கன்னா தான் இதில் பெட்டர். செமி ஆட்டோமேட்டிக் வாங்கினா ஒர்க் அதிகமாக வரும், ப்ரொடக்ஷனும் கம்மியாக தான் நடக்கும், அது வாங்குறதுக்கு வாங்கவே இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக ஸ்பீடாக நடக்கும், ஒர்க்கும் கம்மியாக இருக்கும். அதனால சலுப்பு இல்லாமல் பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ்லாம் என்னால் முடிஞ்சதை சொல்லியிருக்கிறேன், எப்படி தயாரிக்கிறது, எப்படி வந்து சேல் பண்ணுறது, இதில் எதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி பல பிஸ்னஸ் வீடியோக்கள் பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதை எப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.